உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் கேட்பார் இல்லையா, இந்த பக்கம் ரெட் பில், இந்த பக்கம் ப்ளூ பில். ரெட் பில் எடுத்தால் வாழ்க்கையோட இன்னொரு பகுதியை காட்ட முடியும், ப்ளூ பில் எடுத்தால் பழையபடி உன் வாழ்க்கையே வாழலாம், சந்தோஷமாக குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி வாழலாம். ரெட் பில் எடுத்தால் முடிஞ்சுது, அவ்வளோதான், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க, பட் யாரு கூட அட்டாச்மெண்ட் இருக்காது, பற்று இருக்காது, இறைவனை பார்த்து விடலாம். குடும்பத்து மேலே நம்ம இவ்வளோ நாள் உண்மை, குடும்பம் தான் உண்மை, பிள்ளைங்க தான் உண்மை, பொண்டாட்டி தான் உண்மை, பிள்ளைங்க தான் உண்மை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது இருக்காது. சேம் லைக் தட் இப்போ நான் கேட்குறேன். டூ ஆப்ஷன்ஸ், இப்படியே கட் பண்ணிட்டு ஓடிடுறேன் தம்பி. செகண்ட் ஆப்ஷன், இந்த ஞானம் என்னவாக இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்வதற்காகவும் பெற்றுக்கொள்வதற்காகவும் நான் தயார் நிலையில் உள்ளேன். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை ஒளிவு மறைவின்றி அப்படியே பார்ப்பது அல்லது அப்படியே உணர்வது அல்லது அப்படியே தெரிந்து கொள்வதற்கு பேர் சுத்த ஞானம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். குருவி சரணம். நான் என் பேர் மணிமாலா, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். பெங்களூரில் போன வருஷம் டிசம்பர் மந்த் 18th நடந்த இதில் ஒன் டே இதில் பெரம்பூரில் இதில் தீட்சையை வாங்கிக்கிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட், அவர் பேர் ரங்கநாதன். அவர்கிட்ட பேசும் மகாவிஷ்ணு அவர்கிட்ட பேசணும்னு இருக்குது. இது எப்படி அவர் கேட்பாரா என்னன்னு தெரியல. அவரோட நீங்கள்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே ரொம்ப பூரணமாக சந்தோஷமாக இந்த மனித சமுதாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப இது அன்னதானம் பண்ணேன், ரொம்ப எனக்கு திருப்தி. எனக்கும் ஒரு குரு கிடச்சி நானும் இந்த பாதையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது. இப்போது டூர் இதெல்லாம் அனௌன்ஸ்லாம் பண்ணும்போது ஆசையாக இருக்கும் சேர்ந்துக்கணும் அப்படின்ட்டு, பட் சுத்தமாக ஃபினான்ஷியலாக ஒரு சேவிங்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு குழந்தைய வச்சுருக்கோம். பட் அடுத்து நாளைக்கு ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு ஆனால் கவலை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நிம்மதியான லைஃப், சிம்பிளான லைஃப் இருக்கிறதுல இன்றைக்கி என்ன நடக்க முடிஞ்சு, என்ன நம்மளால் முடிஞ்சது அப்படிங்கிறது மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் குருவே சரணம். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் இருந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க? 2 பேர் தானா? அடக்கொடுமையே. அதில் கேட்பார் இல்லையா, இந்த பக்கம் ரெட் பில், இந்த பக்கம் ப்ளூ பில். ரெட் பில்லை எடுத்தால் வாழ்க்கையோட இன்னொரு பகுதியை காட்ட முடியும், ப்ளூ பில் எடுத்தால் பழையபடி உன் வாழ்க்கையே வாழலாம், சந்தோஷமாக குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி வாழலாம். ரெட் பில் எடுத்தால் முடிஞ்சுது, அவ்வளோதான், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க, பட் யாரு கூட அட்டாச்மெண்ட் இருக்காது, பற்று இருக்காது, இறைவனை பார்த்து விடலாம். அதாவது இறை அனுகிரகத்தோடு நம்ம பயணம் பண்ண முடியும், ஆனால் இறைவனோட அனுகிரகத்தை பெற முடியும். அதை கடந்த நிலையில குடும்பத்து மேல நம்ம இவ்வளோ நாள் உண்மை, குடும்பம் தான் உண்மை, பிள்ளைங்க தான் உண்மை, பொண்டாட்டி தான் உண்மை, பிள்ளைங்க தான் உண்மை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது இருக்காது. சேம் லைக் தட் இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஆப்ஷன், டூ ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இப்படியே கட் பண்ணிட்டு ஓடிடுறேன் தம்பி. செகண்ட் ஆப்ஷன், இந்த ஞானம் என்னவாக இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்வதற்காகவும் பெற்றுக்கொள்வதற்காகவும் நான் தயார் நிலையில் உள்ளேன். இந்த ஏற்றுக்கொள்வதற்காக நான் தயார் நிலையில் உள்ளேன்றவங்க மட்டும் இதில் உள்ளே இருக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது ஒரே குழப்பமாக இருக்குது, என்னால் இதை எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி கொண்டு போக முடியும்னு தெரியல, நீங்கள் வேறு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு எப்படி வாழ்றதுன்றது தெரியாது அப்படின்றீங்கன்னா நீங்கள் இப்போயே கட் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா, இந்த உண்மை,
இந்த சத்தியமானது நமது வாழ்க்கையோட அடித்தளத்தையே ஒரு ஆட்டை ஆட்டி பார்த்துரும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் ஞானம், அதுதான் இறைவன். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன்மீகம் என்பது மிகவும் சுகமானது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். எஸ்ஆர்னோ ஆன்மீகம் என்பது எப்படி நினைக்கிறோம், மிக 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 சுகமானது, மிக 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 அற்புதமானது, சக்தி வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, அதெல்லாம் சரி. ஆனா இது ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் பயணம் செய்து கொண்டே போகும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், மனித நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கான்செப்டை புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, அப்படி புரியற மாதிரி டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடலான் இருக்கேன். டைரக்ட்லி டு த பாயிண்ட், வித்தவுட் ஹைடிங் எனிதிங். ஓகே, இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா சில பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல பேசியிருக்கேன், இப்ப மறுபிறவியில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு கடவுள் இருக்காரான்றதே டவுட்டா இருக்குங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா, அதை பத்தி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன், ஹவர் கணக்குல நான் பேசியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு அந்த வீடியோஸ்லாம் நீங்க ஃப்ரீ டைம்ல போய் பாத்துருங்க. இப்ப நம்ம டைரக்ட்லி நம்ம பாயிண்ட்க்கு வரணும்னா, ரெண்டு விஷயத்த முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் புரிஞ்சுக்க முடியும், இல்லைனா புரிஞ்சுக்கணும். முதல்ல கடவுள் இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஏத்துக்கிறீங்களா? செகண்ட் மெயினான பாயிண்ட், மறுபிறவி என்பது உண்டு, இது ரெண்டாவது பாயிண்ட், இதையும் ஏத்துக்கிறீங்களா? ஓகே, அவரவர் செய்கின்ற நன்மை மற்றும் தீமையை பொறுத்து அவரவர்களுக்கு உண்டான அடுத்த ஜென்ம வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இதை பத்தி நான் வந்து ரொம்ப கிளியரா நான் வீடியோலயே வந்து நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ் ரீஇன்கார்னேஷன், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ் காட்லினஸ் அப்படி இல்லை காட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதனால இது ரெண்டு கம்பல்சரி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நான் அடுத்த ஆப்ஷன் போகிறேன், அடுத்த பாயிண்ட் போகிறேன். இல்லாட்டினா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கே எனக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும், மினிமம் ஒன் ஹவர் நான் சொல்கிறது. போகலாம்ல, அடுத்த பாயிண்ட் போகலாம்ல, கடவுள் இருக்கிறார், அடுத்த ஜென்மம் என்பது உண்டு. ஓகே, டன். அடுத்த மெயினான விஷயம் என்னென்னா, ஆன்மீக வாழ்க்கை ஏன் ஒரு மனிதனுக்கு அவசியம் என்றால், ஆன்மீக வாழ்க்கைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி திருநூறு வச்சுக்கிட்டு, குங்குமத்தை வச்சுக்கிட்டு, 24 மணி நேரம் கோயில் கோயிலாக போய்கிட்டு, ருத்ராட்சத்தை மாட்டிக்கிட்டு இப்படி இருப்பதற்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது அப்போ அப்படி இருக்கிறதெல்லாம் ஆன்மீகமே கிடையாதா அப்படின்னு கேட்டால், அப்படி கிடையாது, அது ஒரு வகையான ஆன்மீகம், அது ஒரு பக்தி மார்க்கம், அவ்வளோதான். ஆனால் பக்தி, மந்திரம், சேவை, மூச்சு, இது நான்கையும் கடந்தது தான் ஞானம். இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது சுத்த ஞானத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம், சுத்த ஞானத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நான் பேச கேட்க கேட்க பதில் சொல்லலாம், பேசலாம், நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு நன்றாக தெரியும். ஓகே, இந்த சுத்த ஞானத்தை பற்றி நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுத்த ஞானம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை ஒளிவு மறைவின்றி அப்படியே பார்ப்பது, அல்லது அப்படியே உணர்வது, அல்லது அப்படியே தெரிந்து கொள்வதற்கு பேர் சுத்த ஞானம். கிளியர், நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அப்படியே பார்ப்பது, அல்லது அப்படியே உணர்வது, அல்லது அப்படியே தெரிந்து கொள்வதற்கு பேர் சுத்த ஞானம். சுத்த ஞானம் ஏன் அவசியம் அப்படின்னா, சுத்தம் அப்படின்னாவே என்ன, அசுத்தம் அங்க இல்லைன்னு அர்த்தம், அதுக்கு பேர் தான் சுத்தம். எஸ் ஆர்னும், சுத்தம்னா என்ன, அசுத்தம் என்ற ஒன்று அங்கே இல்லை என்று பொருள்பட்டால் அதற்கு பெயர் சுத்தம். இன் தட் சென்ஸ் ஐ எம் கம்மிங் டு சே, இந்த ஆன்மாவாகிய இறைவனை பற்றி உணரக்கூடிய இந்த பாதைக்கு பெயர் சமரச சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கம்னா என்ன, எல்லா உயிர்களையும், நான் சொல்றது மனிதர்களை மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களை நான் சொல்றேன். எல்லா உயிர்கள்னா என்ன, பன்றி, கழுகு, கழுதை, குதிரை, யானை, முயல், தவளை, 84 லட்சம் உயிர்கள் இருக்கு இல்லையா, 84 லட்சம் உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வேதங்கள் சொல்கிறது. இந்த 84 லட்சம் உயிர்களையும் இறைவனாக பார்க்கும் அந்த பக்குவத்திற்கு பேர் சமரச சுத்த சன்மார்க்கம்.
திருமூலர் சமரச சுத்த சன்மார்க்கத்தை சொல்லவில்லை. அகத்தியர் போகர் புலிப்பாணி போன்றவர்கள் சமரச சுத்த சன்மார்க்கத்தை சொல்லவில்லை. ஏனைய சித்தர்கள் நல்லவங்க தான், நான் அவங்களை கெட்டவங்க எல்லாம் சொல்ல வரல. ஆனா சித்தர்களிலேயே அசைவத்தை பயன்படுத்தியவர்கள் இருந்தார்கள், அசைவத்தை சாப்பிட்டவர்களும் இருந்தார்கள். இப்ப நான் உங்களுக்கு எதை போதிக்க வந்திருக்கேன் அப்படின்னா, இறை அனுகிரகத்தினால இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே, ஆனா இருக்கிறதுல இதுதான் கஷ்டமான வேவும் கூட. என்னடா ஒண்ணு ஈஸின்னு சொல்லு இல்ல கஷ்டம்னு சொல்லு. என்ன ஈஸின்னு சொல்ற கஷ்டம்னு சொல்றனா, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, புரியலன்னா கஷ்டம். எனக்கு ஈஸியா இருக்கு. தம்பி நீ தெய்வ குழந்தை, அப்ப நான் தெய்வ குழந்தைனா நீங்கெல்லாம் யாரோட குழந்தை? பேயோட குழந்தையா? எனக்கு ஈஸினா ஏன் ஈஸினா எனக்கு புரியுது. அதுபோல நீங்களும் புரிந்து விட்டீர்கள் என்றால் இது மிக 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 சுலபம். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்ப கிளியரா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உடல், இந்த உடல்னா இந்த உடல் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விலங்குகளுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி உடல் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். எஸ்ஆர்னோ? இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு மின்சார சக்தி என்ற ஒன்று தேவைப்படுகிறது. மின்சாரம்னா நம்ம வெளியில கிடைக்கிற மின்சாரம் கிடையாது, உடலுக்குண்டான மின்சார சக்தி, இயங்கு விசை அல்லது இயக்கு விசை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்க. அந்த மின்சார சக்திக்கு பெயர் ஆன்மா. அந்த ஆன்மால தான் எல்லா டெக்னிக்கல் குவாலிட்டிஸையும் இறைவன் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பியிருக்கான். அந்த ஆன்மா எங்க இருக்கு? மனிதனுக்கு புருவ மத்தியத்துக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அதனுடைய உடம்பில் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அந்த ஆன்மா வெளியேறி விட்டது என்றால் உயிர் போயிருச்சுன்னு சொல்றோம். அந்த உயிருக்கு பெயர் இறைவன். புரிஞ்சுதா? இப்போ அந்த உயிரானது மனித உடம்பில் இருப்பது போல விலங்குகள் உடம்பிலும் அதே உயிர் தான் இயக்குகிறது, பறவைகள் உடம்பிலும் அதே உயிர் தான் இயக்குகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஏங்க விஷப்பாம்பு விஷ ஜந்துக்கள்லாம் ஏன் இருக்கு? அது இறைவனோட படைப்பு, அதுக்கு பெரிய காரணம் இருக்கு. உருவாக்குவதை போன்று காப்பதை போன்று அழித்தலுக்கும் ஒரு சில உயிரினங்கள் தேவைதானே? ஓ, படைப்பை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள், உங்களை நான் பாராட்டுகின்றேன். காப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களையும் நான் பாராட்டுகின்றேன். ஆனால் அழிப்பதை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? அழிவு என்ற ஒன்று இல்லை என்றால் எப்படி இந்த உலகத்துல சமன்பாடுன்ற ஒன்று இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிறக்கிறவன் எவனுமே சாகல, பூமியில அப்படியே இருக்கிறான், பூமி வெயிட்டு தாங்கும் நினைக்கிறீங்களா நீங்க? இப்பவே அங்கங்க நிலநடுக்கம் வந்துட்டு இருக்கு, நம்ம பண்ற சேட்டைக்கு துண்டுத்தனத்துக்கு சுனாமி வருது, பல கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பிறந்த மனிதன் இல்ல, பிறந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் அழிவு என்ற ஒன்றை நோக்கி போகவில்லை என்றால் இந்த உலகமானது சமநிலையை தவறுமா தவறாதா? அப்ப இறைவனோட படைப்புல உருவாக்குவதற்கும் இறைவனே சில உயிர்களை படைச்சிருக்கிறான், காக்குறதுக்கும் சில உயிர்களை படைச்சிருக்கிறான், அழிக்கிறதுக்கும் சில உயிர்களை படைச்சிருக்கான். இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ குழந்தையை வர வைக்கிறதுக்காக ஒரு சில தாவரங்கள் இருக்கு. அந்த தாவரத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பேரு உண்டாகும். ஆமாவா இல்லையா? இறைவன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாருங்க, அந்த பிறந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு சில தாவரங்கள் கீரை வகைகளை படைக்கிறான். கீரைகளை ரெகுலரா சாப்பிடும் போது பால் நல்லா உற்பத்தி ஆகும், அந்த குழந்தைய பாதுகாக்கும். இன்னும் ஒரு சில வகையான செடிகள் இல்ல ஒரு சில வகையான தாவரங்களை உண்ணும் போது, மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிடும், உயிரை பாதுகாத்து கொள்ள முடியும்ன்ற காக்கக்கூடிய தாவரங்களாகவும் அதே இறைவன் சில படைப்புகளை உருவாக்கி இருக்கிறான். புரியுதா நான் சொல்றது? இப்போ படைக்கிறதுக்கு சில தாவரங்கள் இருக்கு, காக்கிறதுக்கு சில தாவரங்கள் இருக்கு. அதுபோல சில உயிர்களை அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல அழிப்பதற்காகவும் இறைவன் என்பவன் சில தாவரங்களை படைத்துள்ளான். விஷச்செடிகள், அரளிவத, அது போக இன்னும் எவ்வளோ யோசிக்கணும்னா அத்தனை செடி இருக்கு. விஷத்துக்கா பஞ்சம், எத்தனை செடி இருக்கு. கள்ளி செடி இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எருக்கம்பாலை குடிச்சா என்ன ஆகும்? அதிகப்படியா குடிச்சா என்ன ஆகும்? எருக்கலஞ்செடி இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு செடியில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். காப்பதற்கும் செடிகள் உண்டு, படைப்பதற்கும் செடிகள் உண்டு, அழிப்பதற்கும் செடிகள் உண்டு. இது போல இறைவன்
மனித குலத்திலும் மற்ற உயிரினங்களிடத்தும் பல உயிர்களையும் பல பொருள்களையும் உருவாக்கியுள்ளான், பாதுகாத்துள்ளான், அழிப்பதற்காகவும் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஏன் ஞானம் வரமாட்டேங்குது? ஏன் ஞானம் வரமாட்டேங்குதுன்னா, எல்லாரும் சுயநல ஆசையில உங்களை பாதுகாத்துக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இறைவனின் தத்துவத்தை ஏற்க மறுக்கின்றீர்கள். இறைவனின் தத்துவத்தை ஏற்க மறுக்கின்றீர்கள்னா என்ன? இறைவன் என்பவனே அனைத்துமாகவும் இருக்கிறான் என்ற தத்துவம் அடிபட்டு போகிறது. இறைவன் அனைத்துமாகவும் இருக்கிறான்ற தத்துவம் அடிபட்டு போகும்போது, இறைவன் ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வந்தாலும் அதை லிசன் பண்ண மாட்டீங்க. எத்தனைக்கு புரியுது? அது எப்படிப்பா இறைவன் எனக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர்றாருன்னா நான் வந்து லிசன் பண்ண மாட்டேன்னா எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் இறந்துடுறாரு. நல்லா கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். உங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஞானம் பெற்றவனாக இருப்பவன் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரம் கண்ணில் கண்ணீர் வரும், அதுக்கப்புறம் சிந்திப்பான். உடலுக்கு தான் அழிவு இருக்கு. உயிர் என்பது அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து அடுத்த பாடியை எடுக்கும். இல்லாட்டினா அந்த உயிர் மோட்சம் அல்லது முக்திக்கு போறது தான் மிக சிறந்த உயர்ந்த நிலையாக இருக்கும் என்பதை உணர்ந்து நமக்கு வர்ற அழுக நின்றோம். அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். இது இறைவன் நடத்தியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனப்பக்குவம் என்ன சொல்லுது? இப்போ இருக்கக்கூடிய மனப்பக்குவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயையோ உயிர் போயிருச்சு, ஐயையோ உயிர் போயிருச்சு, ஐயோ கஷ்டமா இருக்கே, ஐயோ வேதனையா இருக்கே, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவராச்சு, என் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவராச்சு, என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவராச்சு, ஐயோ இவரு வீட்டுக்காரராச்சு, ஐயோ என் பொண்டாட்டியாச்சுன்னு சொல்லி மனம் ஏற்க மறுக்கிறது. மனம் ஏற்க மறுப்பதனால் ஞானம் உள்ள போக மாட்டேங்குது. இப்போ எது ஞானம் உள்ள போறதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கு? உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் சொந்தக்காரங்க மேல, உங்கள் நண்பர்கள் மேல நீங்கள் வைத்த அந்த பற்றும் பாசமும் ஞானம் நீங்கள் அடைவதை தடுக்கிறது. எத்தனை முடியுது? இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எந்த மனிதன் எல்லாம் அழிவை ஏற்றுக்கொள்கின்றானோ, அழிவு என்ற ஒன்று உண்டு என்பதை மனதார ஆத்மார்த்தமாக உளப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவனுக்கு ஞானம் சித்திக்கும். இதுதான் சத்தியம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.